Praise the Lord. Praise the Lord. சத்தம் கேட்கலையா? Praise the Lord. Hallelujah. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், சந்தோஷத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டின் இறுதி நாட்களில் இன்னும் சில மணி நேரத்தில் புது ஆண்டுக்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோம். அந்த மன மகிழ்ச்சி, தேவன் செய்த அநேக காரியங்களை இன்றைய நாளை நினைத்து பார்க்கக்கூடிய நாள் நமக்கு. அவர் நல்லவர். ஹலலூயா. ஆமென், ஆமென், ஹலலூயா. நம்ம சர்வீஸ், நம்முடைய ஆராதனைக்கு முன்பாக சில காரியங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இன்றைய நாளிலும் முக்கியமான சில காரியங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சபையில் மூன்று ஜோனாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று ஜோனில் உள்ளவங்க நம்ம டியூட்டி ஆஷஸ் உங்களை எல்லாம் வழி நடத்தியிருப்பார்கள். கரெக்டாக அந்தந்த இடத்துல உட்காருங்க, அமருங்கள். நீங்கள் வெளியிலேருந்து எந்த பொருட்களையும் கொண்டு வராதீர்கள். எந்த நேரத்துலையும் உங்கள் மாஸை போட்டுக்கிங்க. இதெல்லாம் சில முக்கியமான MCCY கைட்லைன்ஸாக இருக்கிறது. நம்ம காணிக்கை போடும்போது கூட ஒரு மீட்டர் அளவு நம்ம நடந்து போய் தள்ளி பிற்பாடு நம்முடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டும். போகும்போது இந்த இரண்டு எக்ஸிட் என்ட்ரன்ஸ் இருக்குது, அதன் வழியாக நம்ம செல்லலாம். ஹலலூயா. சரி, நம்ம எழுந்து நிற்போம். Before we go into the presence of the Lord, we're going to give thanks. This is the last day. It's a few more hours. நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள புது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு முன்னாக இந்த போராட்டமான இந்த 20 ஆண்டில் அநேக காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய பலத்தில் இல்லை, ஆண்டவருடைய பலத்தில். தேவன் தானே நம்மளை ஒவ்வொரு தடவையும் அந்த ஹர்டல்ஸை தாண்டுவதற்கு மான்கால்களை கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் ஒரு சபையாக ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். சந்தோஷத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா தேவைகளையும் சந்தித்தவர், சகல காரியங்களுக்கும் முற்றிலுமாக விடுதலை கொடுத்தவர். அல்லேலூயா. அவருடைய பலன் இல்லாட்டி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நின்றுக்க மாட்டோம். நன்றி செலுத்துவோமா? லெட்ஸ் புட் அப் அவர் ஹேண்ட்ஸ், கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி தேவன் நன்றி செலுவோம். ஹலலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி பிதாவே. ஹலலூயா. சிறிது நேரம் அந்நிய பாஷைகளை பேசுவோம். ஹலலூயா. லெட்ஸ் தேங்க்ஸ், கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். ஹலலூயா. ஓ ரிஷா பரா பஷியான. ஹலலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே. ஹலலூயா, ஹலலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக பாடுகள் மத்தியில் ஆண்டவரே எங்களை கடந்து வர செய்தீரே ஆண்டவரே. சிவந்த சமுத்திரத்திலிருந்து இஸ்ரவேல்களை நீர் போராடி ஜெயித்த ஜெயவன் நீர். அந்த மாதிரி சூழ்நிலையிலும் நாங்கள் வந்தும் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் கடந்து வர செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டத்தில் இருந்தும் போது கூட இந்த COVID-19 அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹலலூயா. எங்கள் தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்தீர், நன்றி ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுத்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, நன்றி பிதாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி பிதாவே. ஓ ரிஷபர பஷியானா, நன்றி. ஹலலூயா, நன்றி, நன்றி, நன்றி. ஹலலூயா. இதோ புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க இருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்கள். ஹலலூயா. தேவ வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன், நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. தேவன் நல்லவர், தினமும் நம்மளை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். அன்ன தினமும் ஒரு வினாடி கூட தாமதிக்காத பதி நம்மளை நினைத்து கொண்டிருக்கிற தேவன் நன்றி. ஹலலூயா, தேங்க்யூ ஆண்டவரே. இது இந்த நாளிலும் கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எவ்வளவோ சோதனை மத்தியிலும் இவர்கள் கடந்து வந்து கூட உன்னுடைய பலன் அவர் மேல் மிகுதியாக காணப்படுவதற்காக நன்றி. நீர் கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். இதோ இந்த புது ஆண்டுக்குள் நாங்கள் கடந்து வரும்போது நீர் எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. அப்பா, உன் வார்த்தையினால் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே செய்தி கொடுக்குற தாசனையும் உன் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், மன மகிழ்ச்சியாக இருக்க செய்யும் ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய பலன் எங்கள் மேல் காணும்படியாக சந்தோஷத்தோடு இந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே.
அடுத்த வருஷத்துல பாடுகள் சோதனைகள் பிழை எங்களுக்கு கவலை இல்லை. தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது செல்வதற்கு முன்பாக நம் ஆராதனை வழிமுறைகளை நாம் பின்பற்ற இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ. நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோத்திரமும் செலுத்துவதும் அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும் உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும் நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும் அவரது கிருபையை நாடவும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் நம் பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் அறிக்கை செய்ய இருக்கிறோம். அமருவோம் அல்லது முழங்கால் பலியிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் செய்த அற்புதத்தை நாம் மறக்காதவர்கள். அதே சமயம் பரிசுத்தம் இல்லாமல் தேவ சமூகத்தில் நாம் பிரவேசிக்கவே முடியாது. இந்த வேளையிலும் நாம் தேவ சமூகத்தில் நம்ம எந்த காரியத்தில் நாம் இடறி இருக்கிறோமோ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். ஹல்லேலூயா. லெட்ஸ் டேக் எ மினிட், சர்ச் அவர் ஹார்ட்ஸ். எல்லோருமாக சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மறித்த உம்முடைய குமாரின் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு தேவனுடைய மன்னிப்பை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. நெகேமியா 8:10 பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை உறுதிப்படுத்தி ஆமென் நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென். நாம் எழுந்து நிற்போமாக. இந்த நாளிலே நாம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கப் போகிறோம். மனமகிழ்ச்சியோடு நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபை பெரிதான கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. கைகளை அசைத்து ஹலேலூயா. பரலோக சேனைகளோடு தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், விடுதலையோடு தேவனை உயர்த்த போகிறோம். அவர் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன்.
இத்தனை நாட்களாக நம்மளே வழிநடத்தி வந்ததற்காக நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் புதிய ஆண்டுக்குள் நம்ம கடந்து செல்ல போகிறோம் தேவன் நம்ம வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகள் அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த கோவிட்-19 நாளே எத்தனையோ பேர் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம் நம்ம உற்ற உறவினர்கள் நம்ம நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நம் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நம்மை காண்கின்றார் நம்மை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார் அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக முதல் பாடலாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்ற பாடலை சேர்ந்து சந்தோஷமாக நாம் பாடுவோம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா பதிலாக வெக்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெக்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணிற்கு பதிலாக என்ன கண்ணிற்கு பதிலாக கழிப்பை தாரும் தேவா ஆனந்த கழிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் கிருபையா நிலை நிற்கின்றோம் கிருபையா நிலை நிற்கின்றோம் கிருபையா நிலை நிற்கின்றோம் கிருபையா நிலை கிருபையா நிலை நிற்கின்றோம் 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 கிருபை 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 கிருபாய் 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபாய் பெரியவனாக்கினது உங்க கிருபாய் பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபாய் பெரியவனாக்கினது உங்க கிருபாய் 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 ஓ கிருபாய் சேப்பது உங்க கிருபாய் நிதிமானாய் மாற்றியது உங்க கிருபாய் என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபாய் 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 கட்டுகளை உடைப்பது கட்டுகளை வைக்கியது உங்க கிருபாய் உங்க கிருபா கட்டுகளை நீக்கியது
உங்க கிருபை என் காயங்களை கட்டியது உங்க கிருபை 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 அணிலே நிற்கின்றோம் கிருபை அணிலே நிற்கின்றோம் உன் கிருபை அணிலே நிற்கின்றோம் கிருபையா நிலை நிற்கின்றோம் உம் கிருபையா கிருபையா நிலை நிற்கின்றோம் கிருபையா நிலை நிற்கின்றோம் உம் கிருபையா நிலை நிற்கின்றோம் கிருபையா நிலை நிற்கின்றோம் உம் கிருபையா நிலை நிற்கின்றோம் கிருபை 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 kirubai 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 umma kirubai kaga nandri yesuve nandri appa nandri 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 yesuve oh hallelujah nandri nandri racha oh umma kirubai umma irakkathirkaga nandri yesuve நன்றி 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 ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா நீர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் ராஜா உமக்கு நன்றி இயேசுவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா ஜானி செய்த நன்மைகள் ஜானி செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதயா ஏறடுப்பேன் நன்றி பழி என் ஜீவனா ராஜானி செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதயா ராஜானி செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதயா ஏறடுப்பே நன்றி பழி ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பழி என் ஜீவனாளெல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மாலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா ஆனந்த மாலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வை நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா நான்
முடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாளும் உணவும் முடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உட சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா உட சுகம் தந்து ஒரு குறையின்றி வழி நடத்தி வந்தீரையா துன்பத்தின் பாதையில் துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா அன்பரே அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தி நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா Yesu Raja, Nandri Raja, Yesu Raja, Nandri Raja, Nandri Raja, En Yesu Raja, Nandri Raja, En Yesu Raja, Nandri Raja, Nandri Raja, Yesu Raja, Nandri Raja, En Yesu Raja, Nandri Raja. நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ஓ நன்றி நன்றி ஓ நன்றி 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 ராஜா ரபாஷரபகுரந்தோ ஓ நன்றி 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 இயேசுவே நன்றி 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 Oh hallelujah rabaku nandri raja oh nandri nandri raja in yesu raja oh nandri 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 yesuve nandri 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 உமக்கே ஆராதனை அப்பா ரப ஷர ரப குர ரப சிரிய ரந்தோ ஹே ரப தேர ரப கர ரப ஷர ரந்தா உமக்கே நன்றி ராஜா நன்றி 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 இயேசுவே நன்றி அப்பா உமக்கு எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நீர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் ஆகியிருக்கிறீரே ராஜா உமக்கு நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை காத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா எல்லா இக்கட்டான நேரத்திலும் துன்பத்தின் பாதையில் நாங்கள் நடந்த நேரங்களிலும் அப்பா நீர் எங்களுக்கு துணையாக நின்றீரே உம்மோ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி நன்றி அப்பா நன்றி உமக்கே எல்லா துதிகான மகிமையும் உமக்கே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா உம் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு நல்லமை நாமத்து எல்லா துதிகன மகிமை உமக்கே எடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அமருவோம் கரங்களை தட்டுவோமா தேவனுக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு ஆராதனைக்களாக நம்ம எல்லோரையும் வழி நடத்தி கொண்டு சென்றார் ஹலலூயா பிரைஸ் தொடர்ந்தாப்ல நாம் முதலாம் வேத வாசிப்புக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம் எண்ணாகமம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 வரை சகோதரி கமலா வந்து வாசிப்பா
எங்கள் அன்பான பிதாவே அப்பா உமக்கு கோடான கோடி சோத்திரங்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா 2020 முடிய இன்னும் சில மணிக்கு நேரமே இருக்கிறது. அப்பா எங்களினை காத்து வந்தீரே, எங்கள் கரம் பிடித்து எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தீரே அப்பா. எங்களை எங்கள் கண்ணீரை துளித்த தேவன் நீர் அப்பா. அப்பா இன்பம் துன்பம் நோய் இவை எல்லாவற்றிலும் கடந்து நாங்கள் இன்று நிற்கிறோம் என்றால் அது உம்மால்தான் ஆண்டவரே. அதே போல் வரும் 2021 நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. உமது ஆசீர்வாதம் உமது கிருபை உமது வல்லமை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அதை தவிர நாங்கள் வேறு எதையும் கேட்கவில்லை ஆண்டவரே. உன் பாதப்படியிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து வரும் புதிய ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி. இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வாசிப்பு எண்ணாகமும் 6 பழைய ஏற்பாட்டின் பக்கம் 175 வசனங்கள் 22-27. இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசிப்பு பகுதி எண்ணாகமும் 6 பழைய ஏற்பாட்டின் பக்கம் 175 வசனங்கள் 22-27. சோத்திரம் ஆண்டவரே. வசனம் 22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, வசனம் 24, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 25, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். 26, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. வசனம் 27, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து செல்வோம். தேவனுக்கே சோஸ்திரம். சுவிசேஷ பகுதி வாசிக்கும் பொழுது எழுந்து நிற்கும். வேலை கூட எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 வசனங்கள் 15 தொடங்க. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 வசனங்கள் 15-21. வசனம் 15, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். வசனம் 17, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். வசனம் 20, மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 அது கர்ப்பத்திலே உற்பத்தியாக இருப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து நற்செய்தி. அனைவரும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. ஆமேன். அமரலாம். இந்த
Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹலெலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆனந்த மகிழ்ச்சி உண்டு, விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலெலூயா. ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகர். ஆமேன், ஆமேன். நம்பிக்கை நாயகன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உம்ப ஆயத்தத்தோடு, எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் திருச்சபையோடும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தேசத்தோடும் பேசப்போகிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். தலைகளை வணங்கி கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. Let us pray. கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை பார்க்கும்படியாக, உம்மை சந்திக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, சிருஷ்டி கர்த்தரை தரிசிக்கும்படியாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை திருப்தி அடைய செய்து அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரலோக மன்னாவினால் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை போஷிப்பீராக. உம்முடைய பரலோக மன்னாவினால் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை புதுப்பித்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி மிகுந்த மனமகிழ்ச்சியினால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்காதபடி திசை திருப்பும்படியான சத்ருவின் சூழ்ச்சிகளை தேவ அக்கினி சுட்டெரிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்து இரட்சகர் திரியேக தேவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்த தேவனே, எங்களுடைய மத்தியிலே நீர் உயர்ந்திருப்பீராக. எங்களுடைய மத்தியிலே நீர் மகிமை அடையும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். We worship you, Lord. We worship you because you are worthy of all of our praises. May your name be glorified. எங்களுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் தட்டி எழுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வானொலியின் மூலமாக, இணைய பக்கத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹலெலூயா. கர்த்தர் நம் ஆராதிக்கிற தேவன், ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலெலூயா, ஹலெலூயா. கல்லறை காலியாக இருக்கிறது பிரதர், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹலெலூயா. அந்த சராசங்களை உண்டாக்கின தேவன், ஆளுகை செய்கிற தேவன், ஹி இஸ் தேர் பிஃபோர் அஸ். He is ahead of us. He knows our future. He knows your future. உங்களுடைய எதிர்காலம், தேசத்தின் எதிர்காலம், தேசத்தின் ராஜாக்களுடைய எதிர்காலத்தை அவர் அறிவார். ஆகையால் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே நீங்கள் வைத்து தேவனுடைய வைத்துவிட்டு தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு செய்தி, ஒரு கேள்வியாக இது ஆரம்பிக்கப்படுகிறது. Today's message starts with a question, but it will finish with an answer. தேவன் இன்று என்னை ஆசீர்வதிப்பாரா? இதுவா உங்களுடைய கேள்வி? பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கும் எல்லோரும் கேட்கிற கேள்வி இந்த கேள்வி, தேவன் இன்று என்னை ஆசீர்வதிப்பாரா? Will God bless me today? சமீபத்தில் நான் அனுபவித்த எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றும் நம் குடும்பங்கள் மற்றும் நாடுகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக? ஆசீர்வதிப்பாரா?
After all we have experienced recently, will God still bless us? Will God still bless our families? Will God still bless our nation? எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிறந்த நாளிலிருந்து இப்பொழுது வரை நான் சென்ற பாதை என்னுடைய இருதயத்தை மனமுறிவு செய்திருக்கிறது. மனமுறிவான சூழ்நிலை மத்தியிலும் தேவன் இன்று என்னை ஆசீர்வதிப்பாரா? சமீபத்தில் என் குடும்பம் கடந்து வந்த எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? COVID-19 காரணமாக உலகம் தேசங்களும் கடந்து போகும் பொருளாதார சரிவு வேலை நீக்க மத்தியில் தேவன் இன்று சிங்கை நகரத்தை ஆசீர்வதிப்பாரா? உலகத்தை ஆசீர்வதிப்பாரா? இதுவா உங்களுடைய கேள்வி? Is this your question, my dear brother and sister? According to an article by a sister, Audrey, she mentioned, God knows that we are weak vessels. God knows that sometimes we will mess up. Naam belavinamana manpandam sila velagalile avar seiya vendiya solgira kaaryathai naam seiyamal naam thavari pogurom. பலவீனமான மண்பாண்டம் என்பதை அவர் அறிவார். அவர் சந்தோஷம் மிக்க புன்னகைக்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நீதி நம்மேல் இருப்பதை, நீதியின் ஆடை நம்மேல் இருப்பதை அவர் பார்க்கிறார். மிகுந்த புன்னகையோடு நம்மிடத்திலே அவர் பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயலை நம்மிலே மீட்டெடுக்கும்படியாக அவர் ஏங்குகிறார். God desires to restore that image of God in us. He longs to have a communion with you. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? Today's scripture, God is specifically and telling his church that I will bless his church. We read the scripture in Numbers chapter 6 verses 22 to 27. என்னாகமத்தில் 6 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 23 27 வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஒருவர் இதை வாசியுங்கள். என்னாகமம் 6 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இந்த வார்த்தை தேவன் மோசேவிடத்திலே பேசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆரோன் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக நீ சொல்லு என்று சொன்னார். இந்த வசனத்தை, இந்த ஆசீர்வாத ஜெபத்தை, பெனடிக்ஷன் என்று சொல்லுவார்கள், இந்த ஆசீர்வாத ஜெபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், we must understand the historical context. இந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் சற்று நாம் பார்ப்போமாக. இந்த நாளிலே, when we look at the historical context, இந்த ஆசீர்வாத ஜெபத்தை, ஒரு வருஷத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இந்த வசனத்தை அவர்கள் வாசித்து அறிக்கை செய்து விசுவாசத்தோடு ஆரம்பிப்பார்கள். The year starts and begins with this benediction. This benediction aandu oru aashirvada jabathudan thodanguvargal. Adu maathramalla, inda aashirvada jabam devan inda janangalukku kodukkum bolude avargal enge irundargal? Avargal Sinai manayile oru varsham avargal thangi irundargal. They were camping under the Mount Sinai. After a year, God is telling them to move on to the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள் போ. ஒரு வருஷம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கடந்து செல்.
சபை ஆராதனையிலே இந்த வசனங்களை நாம் பயன்படுத்துவோம். இந்த ஆசீர்வாத ஜெபம் நீண்ட காலமாக இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே அது சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஆசீர்வாத ஜெபம் ஒரு பிரயாணத்தை துவங்குறதுக்கு முன்பாக இந்த ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லுவார்கள். இது ஒரு பயணத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாத ஜெபமாயிருக்கிறது. இந்த 2020 நம்ம பயணம் சென்று வந்துட்டோம். இன்றும் சில நேரங்களிலே நாம் 2021 நுழைய நாம் இந்த ஆசீர்வாத ஜெபத்தோடு நுழைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Many may have started this new year with many new year resolutions. பல புத்தாண்டு தீர்மானங்களை நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு வருடத்தை நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷனோட ஆரம்பிக்கிறதை விட இந்த ஆசீர்வாத ஜபத்தோடு ஆரம்பித்தால் கர்த்தர் அந்த வருஷம் முழுவதும் உங்களை தாங்கி நடத்துவார். This is what the Lord is telling us. Instead of starting the year with a new year resolution, start the year with this benediction. இந்த ஆசீர்வாத ஜபத்தோடு உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் ஜபித்து ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். எண்ணாகமம் 6:27 இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள் என்று சொன்னார். என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறும்படியாக கர்த்தர் சொன்னார். அந்த நாமத்திற்கு சிறப்பு என்ன? When the Lord says to Moses in Numbers chapter 6 verse 27, so that they will put my name on the Israelites and I will bless them. Why is it necessary that Aaron must mention this? What is the meaning of putting my name on the Israelites? God is reminding them that in order to receive blessings in your life, we need to know that name. அந்த நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாமத்தின் மேல் நீங்கள் மனமகிழ்ச்சியாக அந்த நாமத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நாமத்திற்கு வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். We need to know that name, delight in that name, connect with that name, and give honor to that name. What is that name? The name refers to the person, and it refers and reveals his character. Luka 2:21 நாம் வாசிக்கும் பொழுது, the Lord says here, பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8 அந்த கற்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்று சொல்லும் பொழுது, வாட் டஸ் த நேம் மீன்? வாட் டஸ் த நேம் மீன்? என் நாமத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதி என்று சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தின் அர்த்தம் என்ன? கிரேக்க பதத்திலே இசூஸ் என்று சொல்லுவார்கள், எபிரிய பாஷையிலே யெசுவா என்று சொல்லுவார்கள். அது அர்த்தம் என்னவென்றால், யாவே ரட்சிக்கிற தேவன், யாவே சேவ்ஸ். எண்ணாகமம் 6:24-25 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று வேதம் சொல்கிறது. The Lord will bless you means Yahweh will bless you. Hallelujah. The Lord bless you means Yahweh, Yesu unnai aashirvadippar endru solugirar. The Lord means the Lord Yahweh. Udanpadikai seidha devan ungalai aashirvadippar. Edinal aashirvadippar? Yahweh will bless you with the salvation that comes from Jesus Christ. Jesus will bless us with his salvation. Avar namakku தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை ரட்சிப்பின் அனுபவத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து யாவே நம்மை பிடிக்க விருப்பும்
அந்த பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை ரட்சிப்பார். நம்முடைய பாவங்கள், குற்ற உணர்வுகள், நித்திய மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை அவர் ரட்சிப்பார். இரட்சகர் இயேசு நம்மை ரட்சிக்க வந்தார், நம்மை ஆசீர்வதிக்க வந்தார். God blesses us by giving us good harvest, peace, children and his own presence. கர்த்தர் யாவே எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார்? பெருக்கத்தினால், செழிப்பினால், சமாதானத்தினால், அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 66 2 வசனம் ஒருவர் எடுத்து வாசியுங்கள் சீக்கிரமாக. ஏசாயா 66 2 வசனம், இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று நமக்கு இருக்கிற எல்லாம் கர்த்தர் உண்டாக்கின காரியம், அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆல் திஸ் திங்ஸ் மை ஹேண்ட் ஹஸ் மேட், சோ ஆல் திஸ் திங்ஸ் கேம் டு பி, டிக்ளேர்ஸ் தி லார்ட். பட் திஸ் இஸ் தி ஒன் ஹூம் ஐ வில் லுக், ஹி ஹூ இஸ் ஹம்பிள் அண்ட் கான்ட்ரைட் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரெம்பிள்ஸ் அட் மை வேர்ட். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனையே நோக்கி பார்ப்பார். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற குடும்பத்தையே நோக்கி பார்ப்பார். கர்த்தருக்கு பயந்து அதன்படி நடக்கிற, அவருடைய வசனத்தின்படி நடக்கிற தேசத்தை மாத்திரம்தான் அவர் நோக்கி பார்ப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. The word blessing means eulogio. அது என்ன அர்த்தம் என்றால், ஒரு தாய் ஒரு பிள்ளையை சிரித்த முகத்தோடு பார்க்கிறார்கள் அல்லவா, தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பிளஸ். காட் லுக்ஸ் அட் யூ வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் இஸ் சோ ஹாப்பி டு சி யூ. ஆசீர்வாதம் என்பதற்கு கிரேக்க சொல் புகழ்வது என்பதற்கு அர்த்தம். ஒரு பிள்ளையை பார்த்து தாய் புகழுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தேவன் நம்மை பார்த்து இந்த மாலை வேளையிலே புகழ்கிறார். நம்முடைய புன்னகையை, அவருடைய முகத்தை பார்த்து நம்முடைய புன்னகையோடு தேவனை துதிக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். டுடே, இந்த வருஷம் முழுவதும் பல சவால்களை நாம் சந்தித்தோம். தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். பல சவால்கள், சர்க்கிட் பிரேக்கர் டைம், we were able to connect with the people. God gave us the opportunity through the publicity team. And the siruva uliyathile moolamaga samudayathai aashirvadikkumbadiyana oru sandarpathai aandavar koduthar. Adventure Ark moolamaga janangalai aashirvadikkumbadiyana kaariyathai aandavar valivaguthar. Christmas drama ella sabayile irukkira ella uliyamum inaindhu oru korvaiyaga தேவனை துதிக்கும்படியாக நமக்கு உதவி செய்தார். தேவன் இவை எல்லாவற்றும் பார்த்து முகமலர்ந்து இன்று தனது புன்னகையோடு நம்மை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். Revelation chapter 3 verse 8 says, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். I know your deeds, says the Lord. See, I have placed before you an open door that no one can shut. I know that you have little strength, yet you have kept my word and have not denied my name. கர்த்தர் இந்த நாளிலே அவர் உங்களை காக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று அர்த்தம் என்னவென்றால், அது தேவன் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார் என்று சொல்கிறார். 2021 ஆண்டுக்குள் நாம் நுழையப் போகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். The word God, he will keep you means he will guard you, he will protect you.
Yahweh will protect your family. Yahweh will protect your life. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்வார். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போமாக. 25வது வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். இது என்றால் என்ன அர்த்தம், இதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்ப்போமாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று சொல்லும் பொழுது, த லார்ட் மேக் ஹிஸ் ஃபேஸ் ஷைன் அப்பான் யூ அண்ட் பி கிரேஷியஸ் டு யூ. வேத நிபுணர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு சூரியனின் பிரகாசத்திற்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். தேவனுடைய முகம் என்று சொல்லும் பொழுது அவருடைய தயவு, அவருடைய கிருபை சுட்டி காட்டுகிறது. இந்த வருஷத்திற்கு முன்பாக 2021 ஆண்டுக்குள் நாம் நுழையும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய தயவு உன்னோடு இருக்கிறது, என்னுடைய கிருபை உன்னோடு இருக்கிறது. God's presence is like a sunshine, shining face is like a smiling face. God looks at us with a smile and he says that my favor is with you, do not fear. என்னுடைய தயவு உன்னோடு இருக்கிறது, நீ பயப்படாதே. இந்த நாளிலே எண்ணாகமம் 26 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம் கடைசி வசனத்தை பார்ப்போமாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். The Lord will lift up his countenance. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி என்றால் It involves taking notice on you, looking at you today. உங்களை கவனித்து பார்த்து அவருடைய பார்வை, அவருடைய கவனம் உங்கள் மேல் இருக்கிறது என்று கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். The Lord is telling you that my eyes is on you. I know what you're going through. நீங்கள் போகும் வழி எனக்கு தெரியும், நீங்கள் போகும் பாதை எனக்கு தெரியும், உங்களுடைய குறைவுகள் எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குவேன், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலே இந்த சகோதரி அமெரிக்கா தேசத்திலே COVID-19 பாதிக்கப்பட்டு மரண படுக்கையிலே காணப்பட்டிருந்தால், அவங்களுடைய பெயர் பாபரா. ஏப்ரல் இந்த வருஷத்திலே அவர் சாவு கிடைக்கும் பொழுது இந்த வசனத்தை அவர் விசுவாசித்து, கர்த்தாவே உம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடும் என்று சொல்லும் பொழுது, The Lord made her, restored her, revived her soul and gave her new life. She said, I thank my Jesus for saving me and giving me another chance, because 2 or 3 times I have given up. அந்த பாதையிலே அவர்கள் செல்லும் பொழுது முடிஞ்சது என்று நினைச்சார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமாக இரு. தேவன் இன்று என்னை ஆசீர்வதிப்பாரா? தேவன் அவருடைய தயவை என் மேல் பாராட்டுவாரா? என் குடும்பத்தின் மேல் பாராட்டுவாரா? நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறாரா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, தேவன் இன்று உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆகாய 2:19 வசனத்தின்படி, களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சர் செடியும் அத்தி மரமும் மாதளச் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை சுற்றி இழப்பு, உங்களை சுற்றி ஏமாற்றம், உங்களுடைய சுற்றி வறட்சியாக இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார்.
Today the Lord is looking at us. If you have come here today with a question, the Lord is telling you that I will bless you. God will certainly bless you today. According to Haggai chapter 2 verse 19. Is the seed yet in the barn? Indeed the wine, the fig tree, the pomegranate and the olive tree have yielded nothing. But from this day on, I will bless you. I will bless you. Yahweh ungalai aashirvadippar. Yahweh ungaludaiya thevaigalai sandippar. Yahweh ungalai thirupthi adaiya seivar. Yahweh ungalai manamagilga seivar. The Lord will bless you. Ella theemaikkum ungalai vilakki avar kaappar. அவருடைய தயவு உங்கள் மேல் இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உலகமே பயந்திருக்கிற நேரத்திலே கர்த்தர் பூட்டப்பட்ட கதவுக்குள் சென்று சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சீஷர்களை பார்த்து சொன்னவர் இன்றைக்கும் உங்களுடைய இருதய வாசலுக்குள்ளாக சென்று நுழைந்து சொல்கிறார், சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலே ஒரு முக்கியமான நேரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். The church wants to bless you with a small gift. நீங்கள் சீக்கிரமாக ஒரு வேளை தனியாக நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் முன்பாக வரலாம், அல்லது குடும்பம் குடும்பமாக நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் குடும்பத்தோடு நீங்கள் வாருங்கள். இந்த ஜெபத்தை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து சபையின் சார்பாக, சபையின் தலைமைத்துவத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு சிறிய கிஃப்ட் நம்ம வைத்திருக்கிறோம். And as you come forward to receive this gift and God's promise, come with faith, come with belief and assurance that God will bless you. The ushers will lead you all as we distribute the calendars to you. ஜெப சிந்தையோடு நீங்கள் வரும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக வாருங்கள். சீக்கிரமாக வாருங்கள். Thank you.
ஒரு விசை நாம் எழுந்து நிற்போமாக. ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கடைசி நாள், கடைசி சில நிமிடங்களுக்குள் நாம் நிற்கிறோம். இன் அ ஃபியூ மினிட்ஸ் வி ஆர் கோயிங் டு என்டர் நியூ இயர். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தப் போகிறோம். அதன் பிறகு ஒரு பாடலோடு, துதி ஆராதனையோடு நாம் 2021 ஆண்டுக்குள் நுழைய போகிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு விசை கண்களை மூடி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. தனிப்பட்ட விதத்திலே எத்தனையோ சவால்களின் மத்தியிலே கர்த்தர் நம்மை தாங்கினார். எத்தனையோ நோய்களின் மத்தியிலே கர்த்தர் நம்மை தூக்கி சுகப்படுத்தினார். ஒரு விசை அன்னைய பாஷையிலே தேவனை துதிப்போமாக. தெரிந்த பாஷையிலே தேவனை துதிப்போமாக. அவருடைய ரட்சிப்பை நினைத்து நன்றி செலுத்துவோமாக. அவருடைய காரூணிய தயவு அன்பு பலனுக்காக நன்றி செலுத்துவோமாக. அவருடைய பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையினால் போஷித்தாரே நன்றி செலுத்துவோமாக. ஒரு விசை நம்முடைய வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய இரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையோடு தேவனை துதிப்போமாக. ஒரு விசை ஆவிலே நிரம்பி தேவனை துதிப்போமாக, ஆவிலே நிரம்பி தேவனை துதிப்போமாக. நம்மேல் பாராட்டின கிருபை பெரிதான கிருபை. அவர் இரட்சகர், அவர் உயிர்த்தெழுந்தவர், நம்மத்திலே இருக்கிறார். நமக்கு புது வாழ்வு தருகிறவர், நமக்கு புதிய துவக்கத்தை தருகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. உற்சாகத்தோடு நாம் பாடுவோமாக. உற்சாகத்தோடு கைகளை தட்டி மந்தளபரிப்பு.
உடன் சொல்லுகிறோம் சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் கண்ணீருடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர் சென்று நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் ஆமென் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் புதுவாழ்வு புதுவாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புதுவாழ்வு புதுவாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் சேர்ந்து உற்சாகத்தோடு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் சேர்ந்து பாடுவோம் நன்றி உமக்கு நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையோடு நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் சபையாக நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே ஆமென் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர் அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் ஆமென் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் Hallelujah. Oh, Rabba Shikha Mandala Barabala Mandala Baray. Vidudalai Odu Devanai Thudippom Aga. Vidudalai Odu Devanai Uyarthuvom Aga. Avar Sparattina Kiruvai Peridana Kiruvai. Avarudaiya Daivukkaga Nandri Seluthuvom Aga. Avar Namakku Kodukkira Dhairiyathirkaga Nandri Seluthuvom Aga. அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோமாக இப்பொழுதே கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் நம்முடைய சிரசின் மேல் அமருகிறதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு இரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக Let us begin to thank the Lord. This blessing is coming from the throne room of God. கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து தேவனுடைய தயவு தேவனுடைய அற்புதம் தேவனுடைய அதிசயம் தேவனுடைய காருணிய அன்பு கிருபை கடந்து வருகிறது அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது We give you praise. We give you praise. We give you praise. Can I have Hallelujah. 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 Hallelujah.
இரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா Receive the fresh touch from the Almighty God. Ungalai pudithaakkumbadiyaga, ungalai pudhippikkumbadiyaga, ungalukku pudhiya nambikai valangumbadiyaga, pudhiya thuvakkathai kodukkumbadiyaga, yelu kuthu velakkagalin mathiyile ulavugira kartha, indha kaalai velaiyile thiruchavai naduvile ulavikondirukkirar. அவருடைய அக்கினி சுவாலை கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. வெண் வஸ்திரம் தரித்தவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். Lift up your hands and receive. This is the moment you receive your blessing. இந்த நேரம் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம், பெற்றுக்கொள்கிற நேரம், பெற்றுக்கொள்ளுங்க. Lord, bless your people. You said you will bless your people. Andavare umudaiya janangalai aashirvadippen endru sonnire. Yesuvin naamathile, Yahve endra naamathile, neer umudaiya pillaigalai aashirvadikkiradharkaga nandri. Andavare avargalude sarirathile irukkira velavinangal ippolude avargalude sarirathai vittu veliyerugiradharkaga nandri seluthugiren. Uyirthelandha Yesu vallamaiyaga avargalai thodugiradharkaga nandri seluthugiren. குழப்பத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, நிம்மதியற்ற நிலைமையிலே காணப்படுகிற ஜனங்கள் உம்முடைய அரவணைப்பின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். I thank you for your presence, Lord, that is touching your people, healing your people, blessing your people, transforming your people. உம்முடைய பிரசன்னம் எங்களை மறுரூபமாக்குறதற்காக நன்றி. மனுஷன் வெறும் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னீரேன். இந்த நாளிலே உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரேன். உம்முடைய வசனத்திற்கு பயந்து நடுங்கி ஆண்டவரே பரிசுத்தை உள்ளத்தோடு இந்த சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். I thank you for helping us to wait in your presence. When we wait in your presence, we are strengthened, Lord. Hallelujah. ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். We thank you for your presence, Lord. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எல்லா துதி, எல்லா மகிமை, எல்லா ஆராதனை இயேசு இரட்சகர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து முகமலர்வோடு, முகமலர்ச்சியோடு நாம் ஒருவரை பார்த்து புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறுவோமாக. Let us turn to our neighbor with a smile on our face. Let us greet one another and say, Blessed New Year to you and to your family. என் குடும்பத்தின் சார்பாகவும், சபையின் தலைமைத்துவ சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். Amen. Hallelujah. God bless you.
நம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிற நேரம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதையும் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். லெட் அஸ் ஷேர் காட்ஸ் பீஸ் டு ஒன் அனதர். தேவனுடைய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து சொல்வோமாக. அசைவாடும் தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என் தேவா. அசைவாடும் 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 தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என் தேவா. அசைவாடிடும் ஆஹாஹா ஆட்கொண்டிடும் அசைவாடியாட்கொண்டிடும் என்னில் அசைவாடியாட்கொண்டிடும். அசைவாடும் 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 தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என் தேவா. வாசலில் மோசேயின் அருகில் முகமுகமாக பேசி நீரே. கூடார வாசலில் மோசேயின் அருகில் முகமுகமாக பேசி நீரே. கூட இருந்து அதிசயம் செய்து பெருமைப்படுத்தி மகிழ்ந்தீரே. கூட இருந்து அதிசயம் செய்து பெருமைப்படுத்தி மகிழ்ந்தீரே. பெருமைப்படுத்தி மகிழ்ந்தீரே. அசைவாடிடும் ஆஹா ஆட்கொண்டிடும் அசைவாடியாட்கொண்டிடும் என்னில் அசைவாடியாட்கொண்டிடும். அசைவாடும் 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 தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என் தேவா. பயங்கரமாய்
கிரியை செய்தீர். ஈட்டியை பிடித்த யோசுவாவோடு அதிபயங்கரமாய் கிரியை செய்தீர். ஆயியை கொடுத்து ஆகானை அழித்து தேசத்தை அரசாள செய்தீரே. ஆயியை கொடுத்து ஆகானை அழித்து தேசத்தை அரசாள செய்தீரே. தேசத்தை அரசாள செய்தீரே. அசைவாடிடும் ஆஹா ஆட்கொண்டிடும் ஓஹோ அசைவாடியாட்கொண்டிடும் என்னை அசைவாடியாட்கொண்டிடும் அசைவாடும் 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 தேவா அசைவாடும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என் தேவா. ஹலலூயா ஹலலூயா ஆமென். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமகிழ்ச்சியான இந்த நாளில் தேவனுக்கு நம் கரங்களை தட்டி தேவனை மகிழ்விப்போமா. ஹலலூயா. தேவனுக்கே நன்றி. இந்த நாளில் முதல் முதலாக நீங்கள் நம் திருச்சபைக்கு வந்திருப்பீர்கள். ஆனால் உங்களை காண நாங்கள் கொஞ்சம் மாவலாக இருக்கிறோம். முதல் முதலாக வந்திருப்பவர்கள் எழுந்து நிற்பீர்களானால் ஓகே. வெரி குட் வெரி குட். வேற யாராவது வந்திருக்கீங்களா? ஆ, அந்த ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. சந்தோஷ சிஸ்டர், உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். நினைக்கிறேன் அஷஸ் உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜபத் தேவைகளுக்கோ எதுக்கோ நீங்கள் சந்திக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து பாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஜெபிக்கவும் தயாராக இருப்பார். புத்தாண்டில் புதிய வாழ்த்துக்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கடந்து செல்வீர்கள். நம்மளது நம்முடைய வருகிற ஞாயிற்றுக்கிழமையோட சர்வீஸ், அதாவது முதல் ஆராதனை, வருடத்தின் முதல் ஆராதனைக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். 2ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை கடைசி நாளாக இருக்கும். அதனால் சீக்கிரத்திலே முந்திக் கொள்ளுங்கள். அந்த நாளில் கூட நமக்கு வந்து கவனன், அதாவது உடன்படிக்கை ஆராதனை நமக்கு நடைபெறும். அது கவனன் அண்ட் டெடிக்கேஷன் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருப்போம். அது வந்து உடன்படிக்கை ஆரா, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கையை நம் புதுப்பித்துக் கொள்ளுவோம். நம்முடைய செல் குரூப்காக நம்ம மறுபடியுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். நம்முடைய செல் குரூப் வருகிற பிப்ரவரி மாதத்தில் நம்ம தொடங்க இருக்கிறோம். அதற்காக உங்கள் இல்லத்தை நீங்கள் அந்த கூட்டத்துக்கு திறந்து கொடுப்பீர்களானார். அதற்கு 3ஆம் தேதி நீங்கள் வந்து பழைய ஹோஸும் சரி, புதுசாக நீங்கள் அந்த செல் குரூப் ஆரம்பிக்க போகிறீங்களான்னு சொல்லி உங்கள் வீட்டில் இல்ல கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தீங்களா. பிரதர் செபாஸ்டியன் இருக்கார், பிரதர் கிருபா இருக்கார், இவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள அதுக்கான காரியங்கள் செய்யணும். 3ஆம் தேதி அதுக்கு முக்கியமாக ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ யாராவது உங்கள் கூட்டங்களை ஆசிர்வதிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி இன்வால்வ்மெண்ட் எக்ஸசைஸ், அதில் வந்து ஐசிசி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஐசி ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் புதுத்தா வரவங்களை வரவேற்கிற உள்ளவங்க அவங்களுடைய சேர்ந்து நீங்கள் இந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். மினிஸ்ட்ரி கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுடைய தொடர்பு கொள்வார்கள். நம்முடைய ஊழியங்களுக்காக நடைபெறவிருக்கிற ரூம் புக்கிங், அதாவது நமக்கு இடம் தேவை, அதுக்கான புக்கிங்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும். இந்த வருடத்துக்கான எல்லா காரியங்களும் செய்ய இருக்கிறார்கள். முறைப்படியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து அதை செய்ய விரும்புகிறார்கள். நீங்கள் உங்களுடைய ஊழிய தேவைகளுக்கு ரூம் புக் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சிஸ்டர் ஜென்சி அல்லது சிஸ்டர் கவின் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 6ஆம் தேதியோடு அவங்களுடைய இமெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வேளையில் நம்ம சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்து ஒரு அருமையான பாட்டு உங்களுக்காக பாட இருக்கிறாங்க.
அதை சந்தோஷமாக காண்போம். புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சபையோர் அனைவருக்கும் ஹப்சிபா தெரிவிக்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். தேங்க்யூ. Happy New Year, Merry Christmas, Happy
happy Christmas and a happy New Year. சந்தோஷமாக இருக்கிறது சகோதரிகள், அருமையான பாடல். தாய்மார்கள் எல்லோருமா சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையான காரியம். இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் தினேஷ் உங்கள் மத்தியில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு முக்கியமான நேரம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நேரம். இந்த நன்றி செலுத்துதல் காணிக்கை படைக்கும் நேரமாக இது. இந்த நன்றி செலுத்துதல் உரை, இந்த நன்றி செலுத்தல் காணிக்கையின் உரை வேறு யாருக்காவது இப்போது தேவைப்பட்டது என்றால், கைகளை உயர்த்தினீர்கள் என்றால் ஆஷாஸ் உங்களுக்கு இதை கொடுப்பார்கள். இந்த கவர் யார்ட்டையாவது இல்லை அப்படின்னீங்கன்னா, இந்த இங்கே ஒன்று கேட்குறாங்க. இந்த கவர் யார்கிட்டையாவது இல்லைன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் கையை உயர்த்தினீர்கள் என்றாலும் ஆஷாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த நன்றி செலுத்துதின் உரை வேறு யாருக்காவது தேவைப்பட்டது என்றால் அங்கே ஒரு உரை இங்கே கவின் சிஸ்டருக்கு. இப்பொழுது நாம் இந்த நன்றி செலுத்தும் உரையை நாம் படைக்க இருக்கின்றோம், ஆண்டவருக்கென்று படைக்க இருக்கின்றோம். 2020 பலருக்கு அது நாம் அந்த தீயின் சூளையிலே நடந்தது போல் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு முடி கூட கருகாமல் நம்மளை பாதுகாத்த தானியேலின் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் நேரம் இது. பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். 2020 நம் ஜீவனை காத்து வழி நடத்தியிருக்கிறார். இப்பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். இதை நாம் முறையாக செய்வதற்காக நீங்கள் செலுத்தும் இந்த காணிக்கை குறிப்பிட்ட ஒரு ஊழியத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிதிக்கோ செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், இப்பொழுது ஸ்லைடில் வந்து ஊழியங்களையும் அந்த நிதி பற்றிய விளக்கமும் காண்பிக்கப்படும். இதில் எந்த ஊழியத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டும் அல்லது அதை எந்த நிதிக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் ஏவப்பட்டீர்கள் என்றால், அந்த கவரில் அந்த நிதியின் பெயரை எழுதி அல்லது அந்த ஊழியத்தின் பெயரை எழுதி நீங்கள் படைக்கலாம். உதாரணத்திற்காக SPC கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ஃபண்ட், அதாவது நமது பாலர் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு சப்போர்ட் செய்வதற்காக இந்த நிதிக்கு போய் நீங்கள் செலுத்தும் இந்த காணிக்கை சேரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஊழியத்திற்கு நீங்கள் படைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், அந்த ஊழியத்தின் பெயரும் அதில் குறிப்பிட்டிருக்கு. அதை நீங்கள் அந்த உரையில் எழுதி நீங்கள் அதை படைக்கலாம். நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நீங்கள் ஆஷஸ் உங்களை வழிநடத்துவார்கள். இதை எழுதுவதற்கு பேனா தேவைப்பட்டால் நீங்கள் ஆஷஸ்டை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஊழியத்தின் பெயரை அந்த உரையில் எழுதுவதற்கு பேனா தேவைப்பட்டால் நீங்கள் ஆஷஸிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை தெளிவாக எழுதி நீங்கள் படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. ஓகே, இந்த ஊழிய லிஸ்ட்டு பார்த்தீங்க, அதில் வந்து நீங்கள் அட்வென்ச்சர் ஆர்க், அதாவது நமது பாலர் நமது குழந்தைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை செல்லும் அந்த சண்டே கிளாஸ் அட்வென்ச்சர் ஆர்க்கு நீங்கள் அந்த நிதியை செலுத்த வேண்டும், அதாவது அந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் இந்த நன்றி செலுத்துதல் காணிக்கையின் மூலமாக என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால், ஏவப்பட்டீர்கள் என்றால், அதன் பேர் அட்வென்ச்சர் ஆர்க் ஃபண்ட், அதாவது அட்வென்ச்சர் ஆர்க் மினிஸ்ட்ரி அப்படின்னு இந்த ஊழியத்தின் பெயரை எழுதிடலாம். அந்த லிஸ்டில் அது விடப்பட்டிருந்திருக்கு, அதை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். நன்றி.
குதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் எல்லாம் பறந்தது நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் எக்காள சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசுவர் வருகின்றார் எக்காள சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசுவர் வருகின்றார் ஒரு பொன்னொடியில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகலம் குதுகலம் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் நாம் ஜெபிப்போமாக இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போமாக கர்த்தாவே இந்த நாளிலே மன மகிழ்ச்சியோடு மனப்பூர்வமாய் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி அவர்களின் மேல் நீங்கள் கிருபையாயிருந்து அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களுடைய வேலை இடத்திலே அவர்களுக்கு பண உயர்வும் பதவி உயர்வும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா இருக்கிறவங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக இந்த நேரத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இருக்கலாம் ஆனாலும் அந்தந்த இடத்துல நீங்கள் போகாமல் இந்த இடத்துல தேவனுடைய வசனத்திலே கேட்கும்படியாக தேவனுடைய திருச்சபையிலே வந்து தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருந்து இந்த புதிய ஆண்டை துவக்கும்படியாக நீங்கள் எடுத்த தீர்மானத்திற்கு தேவன் அதை பார்த்து பிரியப்படுகிறார் God is very happy that you have made a choice to be in the house of the Lord அமதனமா இந்த இடத்துல பல பல இடத்துல பல பல ஜனங்கள் பலவிதமாக கொண்டாடுவாங்க ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும்படியாக நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார் நாம் எழுந்து நிற்போமாக Let us stand. மறுபடியும் சபையின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக Let us lift up our hands to heaven. நம்முடைய இரு கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்துவோமாக க
கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இந்த நாளிலும் கர்த்தாவே, தேவாலயத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக சென்று ஜெய வழியிலே இவர்களை நடத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து சொல்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். இரு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. இன்னொரு வருஷத்தை காண கிருபை செய்திருக்கிறார். ஹலலூயா. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ பிளஸ்ட் நியூ இயர். ஹலலூயா. காட் பிளஸ் யூ. நம்முடைய ஆராதனை முடிவுக்கு வந்திருக்கிறது.